டிஆர்பி தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு இந்த அப்டேட் வந்து. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதில் என்ன தான் அந்த அப்டேட் வந்திருக்கு, என்ன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, ரிசல்ட்டு எப்போ தான் அப்படிங்கிறது குறித்து இதில் என்ன வந்திருக்கு அதை நம்ம வாசிக்கலாம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னை ஆறு பத்திரிகை செய்தி, 2020-2021 ஆண்டுக்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று, கணினி பயிற்றுவிக்கும் நிலை ஒன்று, நேரடி நியமனத்திற்கான அறிவிக்கையானது 1/2021 வெளியானது. அதன்படி 9/9/2021 12/2/2022 முதல் 20/2/2022 நடைபெற்ற கணினி வழி தேர்வு 9/4 அன்று உத்தேச விடை குறிப்புகள் வெளியானது. அதாவது பிப்ரவரி மாதம் எக்ஸாம் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் உத்தேச விடை குறிப்பு வெளியானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட உத்தேச விடை குறிப்பின் மீது தேர்வர்களின் ஆட்சேபனைகள் அப்போஸ் பண்ணுற விஷயம் வந்து, அதாவது இது சரி அது தவறு அப்படிங்கிறது, 9/4/2022 மாலை 6 மணியிலிருந்து 13/4/2022 மாலை 5:30 மணி வரை, அதாவது 29,141 ஆட்சேபனைகள் பெறப்பட்டுள்ளது. அதாவது இதில் பிரச்சனை இருக்குது, இதில் பிழை இருக்குது, இதில் சரி செய்யணும், இது நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 29,141 பேர் ஆசிரியர் தேர்வு ஆணையத்துக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் செயல்முறை தேர்வு மற்றும் பருவத் தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்போ வந்து டேர்ம் எக்ஸாம் நடக்குது, ப்ராக்டிகல் எக்ஸாம் நடக்குதான் காலேஜஸ்க்கு. சரி, அதனால் பகுதியாக பாட வாரியாக மட்டுமே பாட வல்லுநர்கள் அழைக்கப்பட்டு பகுதி வாரியாக அழைக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்றாங்களாம். விடை குறிப்புகளை மறு ஆய்வு செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதனால் ஒரே நேரத்தில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆசிரியர்களை கூப்பிட முடியாமல் தமிழ் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதுக்கப்புறம் ஆங்கிலம் ஒதுக்கி இப்படி ஒவ்வொரு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக கூப்பிட்டு பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பணி முடிவடைவதற்கு குறைந்தபட்சம் 1 மாத கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஆகா, விடை குறிப்பினை மறு ஆய்வு செய்து அதெல்லாம் தயார் பண்ண 1 மாதம் தேவைப்படுகிறதான். அவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ மே மாதம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. அதே போல் அதன் பின் விடைத்தாட்கள் கணினி வழி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் சரி செய்து பார்த்துட்டு அதன் பிறகு கணினி வழியில் அதை வந்து பதிவேற்றம் செய்து அதன் பிறகு தான் விடை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். இதற்கு குறைந்தபட்சம் 45 நாட்கள் தேவைப்படும். நான் சொன்னேன் 1 மாத காலம், ஆனால் அவங்க சொல்கிறாங்க 45 நாட்கள் தேவைப்படும். அப்போ இப்போ எல்லாம் கணக்கு வச்சிங்க அப்படின்னா கூட 45 அப்படின்னா ஜூலைக்கு போயிடுதுங்க. அப்போ வந்து சான்றிதழ்கள் சரிபார்க்க குறைந்தபட்சம் 1 மாத கால அவகாசம் தேவை. ஆகா, அதுக்கு ஒரு 1 மாதம் கால தேவை. சர்டிஃபிகேட்டின் வெரிஃபிகேஷன், சிவி வெரிஃபிகேஷனுக்கு இன்னும் 1 மாதம் தேவை. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, தேர்வு பட்டியல் என்பது ஜூலை 2022 இறுதியில் வெளியிட அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகின்றன என தெரிவிக்கப்படுகிறது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏன்னா வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதி மார்ச்சு ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் தான் வந்து தேர்வு பட்டியலே வெளியிட போகிறாங்களாம். அதுக்கப்புறம் சிவிக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அப்போ ஜூலை 22க்குள்ளனா அப்போ ஆகஸ்ட்டு போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட்டில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வரும். அப்போ அனைத்து பணிகளும் இந்த மாதிரி தான் நடைபெற்று இருக்குது. அதனால் தேர்வர்கள் எதிர்பார்த்து ஏமாறாமல் நீங்கள் வேறு என்ன வேலைகள் இருக்கோ அதை வந்து பொறுமையாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பு வந்திருக்குங்க. இது என்றைக்கு வந்திருக்குன்னா 16/5/2022 இன்றைக்கி வந்து தலைவர், அதாவது டிஆர்பி ரெக்யூர்மெண்ட்லேருந்து வந்திருக்குங்க. ஆக மொத்தமாக என்ன சொல்ல வராங்க, நமக்கு வந்து தேர்வு முடிவு பிஜிடிஆர்பிக்கு இப்போ கிடையாது, மே மாதம் ஃபுல்லாக வந்து எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது காலேஜுக்கு, அந்த ப்ரொஃபஸர்ஸு எக்ஸாம் முடிச்சுட்டு பகுதி வாரியாக வராங்க. அதாவது 1 வாரத்துக்கு தமிழ்னா 1 வாரத்துக்கு இங்கிலீஷ், அப்படி அவங்களுக்கே 1 மாதம் தேவைப்படுது. இதுவே ஜூலை வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அதை கம்ப்யூட்டரில் ஏற்றி ரிசல்ட் வெளியிட எல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா 45 நாள் தேவைப்படும். அந்த 45 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். தேர்வு முடிவுகள் வெளியிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிவி வெரிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் இதை குறித்து இனி கவலைப்படாமல் ஒரு 2 மாத காலத்திற்கு மற்ற வேலைகளில் கவனம் செலுத்துங்க. ஜூலை மாதம் இறுதி வாரத்தில் அப்டேட் என்ன வருதோ அதன்படி நமக்கு வேலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாம் என்னென்ன எக்ஸாம் படிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்க ஆசிரியர் பெருமக்களே,
இன்னைக்கு வந்த அப்டேட் இதுதான். இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம், அதனால் வரைச்சு தெரிவிக்கிறேன். அப்டேட்ஸ் உடனே உடனே அப்ளை பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.